அன்பான மூன் டென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் எப்பயுமே சொல்லுவேன்லங்க, இந்த பக்கம் போனால் சயின்ஸு, இப்படி போனால் சயின்ஸு, இப்படி போனால் சயின்ஸுன்னு. ஸோ நம்மளோட ஷோ நேம் பார்த்தீங்கன்னா எங்கும் சயின்ஸு எதிலும் சயின்ஸு. ஸோ ஷோக்குள்ள போகலாமா? ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எதனால் நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றது தாங்க. எதனால் தண்ணி குடிக்கிறோம், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குங்க, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 13 கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது 3 லிட்டர் அளவுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் 70% வந்து நீர் இருக்கணும். ஸோ 70% நீர் இருந்ததுனால என்ன பயன், அப்படி 70% வந்து நீர் இல்லைன்னா என்ன தீமை அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பயன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பொருள் நம்ம வந்து வச்ச இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களா, அதை வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகத்தோடு நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இதுவே வந்து தண்ணி குடிக்காமல் அப்படியே இருந்ததுன்னா உடல் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் நம்ம வைக்கிறோன்னா அது கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய பேச்சாளர்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு அரசியல் செய்தியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு நிகழ்வையோ ஒரு மேடையில் வந்து பேச போகிறாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிப்பாங்க. ஸோ தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபியூரிக்கல் கல்க் அப்படின்ற ஒரு அமிலத்தன்மை இருக்குது. அதை குடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்திடும். ஸோ அதனால் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்கிறது பொது வழக்கில் வந்து இருந்துட்டு வருது. ஸோ மக்களே, நீங்களும் கண்டிப்பாக தண்ணி குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகம் வருதுன்றது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, தண்ணி குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்டையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முடி வந்து அதிகமாக வந்து க்ரோத் ஆகும். ஸோ கண்டிப்பாக தண்ணி குடிங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேய் எப்படி பிடிக்குது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். பேய் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் நாட்டில் இருக்கிற சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து பேய் பிடிக்கிறது வந்து வழக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பில் அடிக்கிறதுலேருந்து சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறதுலேருந்து பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் பேய் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு அமானுஷ்யம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேய் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பலவீனமான இருக்கவங்க அவங்கள தான் வந்து பிடிக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் ரீதியாக வந்து சொல்லப்படுது. ஆனால் அப்படி இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்க ஒரு விதமான வந்து ஒரு செயல்பாட்டில் ஒருத்தங்க மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு பிரியம் அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட பேச்சு, அவங்களோட செயல்பாடு, அவங்களோட ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நம்மளோட மூளை வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கணவன் மனைவி, இப்போ மனைவிக்கு வந்து கணவன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கணவன் பண்ணுற அத்தனைத்தையும் தன்னோட மூளையில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்னலாம் சாப்பாடு பிடிக்கும், என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மூளையில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ திரைப்படத்தில் ஒரு ஹீரோ இருக்காரு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி ஒரு சூழ்நிலையில் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு எதிர்பாராத விதமான ஒரு செயல்பாடு மூலயமா, ஸோ ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு செயல்பாட்டில் அவங்களுக்கு உண்டான எமோஷன்ஸ் வந்து ரொம்ப வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனாக இவங்க வந்து தன்னைத்தானே வந்து அதை மாற்றிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரமுகி மூவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ஜோதிகா வந்து தன்னோட உடம்புக்குள்ளே வந்து வேற ஒரு பேய் வந்து போகிற மாதிரி, வேற ஒரு பர்சன் வந்து வர மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் தன்னை பிடிச்ச ஒரு பர்சன் வந்து தன்னையே வந்து மாற்றிக்கிற மாரி. ஸோ இதுதான் வந்து பேய் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழக்கு மொழியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கான தீர்வுகள் நிறையா இருக்குது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பேய் பிடிச்சா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அதை விட்டு இந்த சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து வேப்பில படம் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து வேணாம். சரி, மூணாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருட்டை பார்த்தா ஏன் பயப்படுறோம், இதுதாங்க மூணாவது டாபிக். பல பேர் வந்து இருட்டை பார்த்தா ஐயோ பயமாக இருக்குது, ஐயோ பயமாக இருக்குது, அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து பயந்துன்னு அப்படியே ஓடிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, இருட்டுக்குள்ளே பல விதமான வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. இருட்டை பார்த்தா ஏன் பயப்படுறோம்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணோட கருவி பார்த்தீங்கன்னா கருப்பு. நம்ம கண்மூடி தூங்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம இமைகளோட கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு. ஸோ நம்ம கண்மூடி தூங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பல விதமான கனவுகள் வரும், ஒரு இமிட்டேஷன்ஸ், ஸோ இலூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த உருவம் இப்படி தான் இருக்கும், இந்த பேய்னா இப்படி தான் இருக்கும், கடவுள்னா இப்படி தான் இருப்பாங்க, ஸோ இந்தமாரி மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த உருவம் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே வந்து நம்மளோட மைண்ட் ரிஃப்ளெக்ஷனாக போயிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்தமாரி சமயத்தில் என்ன ஆகுனா, இருட்டை பார்த்து போகும்போது என்ன ஆகுனா
நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் அப்படியே வந்து வெளியே வரும். இதுதான் பேய், இதுதான் இப்படி இருக்கும், இது மாரி தான் உருவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணிமைகளாக வந்து அது வந்து அப்படியே வெளிப்படும். ஸோ இப்படி தாங்க வந்து இந்த உருவத்தை பார்த்து தான் நம்ம வந்து பேய் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே வந்து ஒரு விஷயத்த நினைக்கும் போது அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம வந்து அதை பார்த்து பயப்படுறோம். இதை பற்றி நம்ம பேசியிருப்போம், சயின்ஸை பற்றி கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் கவியர்.